Hi Friends, This is Vijay from Dhruvam Academy. So, நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் இயல் நான்கில் உள்ள உரைநடை பகுதி தமிழரின் கப்பர் கலை ஸோ இதில் வந்து இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பயணம் அப்படிங்கிறது மூணு வழி இருக்குது ஒன்று வந்து நீர்வழி பயணம் இன்னொன்று வான்வழி பயணம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தரைவழி பயணம் ஸோ இதுலேயும் வந்து நீர்வழி பயணத்தை ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா உள்நாட்டு நீர்வழி பயணம் பயணம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாக பிரிக்கிறாங்க ஸோ வானூர்திகள் அதாவது ஏரோப்ளைன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இருந்தே வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த கப்பல் மூலியமாக கடல்வழி பயணமாக தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்ச நூல்கள்லேயே ரொம்ப பழமையான நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் நமக்கு கிடைச்ச நூல்கள்லேயே மிகவும் பழமையான நூல் எது தொல்காப்பியம் ஸோ அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கடற்பயணத்தை பார்த்தோன்னா குறிப்பு வந்து இருக்கு அது என்னென்னு இருக்குன்னா முன்னீர் வழக்கம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இங்க ஒரு திருக்குறள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதுல வந்து கடலோடும் நாவாயும் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து மென்ஷன் ஆயிருக்கு இதிலிருந்து திருவள்ளுவர் காலத்திலிருந்து பெரிய கப்பல்லாம் வந்து இருந்ததுக்கு இது ஒரு சான்றா இருக்கு அது மட்டும் இல்லாமல் பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல் மூலமாக தான் ஏற்றுமதியும் இறக்குமதியும் வந்து செய்யப்பட்டது அப்படிங்கிறத பட்டினப்பாலை விரிவாக வந்து விளக்குது உலகிழந்தென்ன உருகெழு வங்கம் அப்படிங்கிறது இதே செவன்த் ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்கிற ஒரு செய்யுள் பகுதியில் உள்ள பாட்டு ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அகனான்னு ஒரு பாட்டு அதையும் வந்து கப்பலை தான் வந்து பெரிய கப்பலை வந்து குறிக்குது அதே போல் பதிற்றுப்பத்துலேயும் இந்த கப்பலை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க சேந்தன் திவாகரம் அப்படிங்கிற நிகண்டு நூலில் பல வகையான கப்பலோட பெயரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க எந்த நூலில் வந்து நிகண்டு நூலில் வந்துட்டு பல வகையான கப்பலோட பெயரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா சேந்தன் திவாகரம் சேந்தன் திவாகரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டைப் போட் மாதிரி வந்து உள்ளதுக்கெல்லாம் ஒரு பேர் வந்து கொடுத்துருக்குறாங்க தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் இந்த நோட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது பெரிய கப்பல் மாதிரி உள்ளதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு தனியான பேர் வந்து கொடுத்துருக்குறாங்க களம் வங்கம் நாவாய் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் உள்ள கப்பல்கள் கப்பல் கட்டும் கலைஞரை வந்துட்டு கம்மியர் அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கிறாங்க இந்த கம்மியர் பேர் வந்து எதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மணிமேகலை பாடல்களில் உள்ள ஒரு அடி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் கம்மியர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் கலைஞர் கப்பல் கட்டுறதுக்கு பயன்படுத்துகிற அந்த மரம்லாம் என்ன வகையான மரம் அப்படின்னா வேம்பு இழுப்பை புன்னை நாவல் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்துறாங்க இது வந்து அடியில வந்து வைக்கிறதுக்கும் பக்கங்களுக்கு வந்து வைக்கிறதுக்கு தேக்கு வெந்தேக்கு இந்த மாதிரியான மரங்கள்லாம் வந்து பயன்படுத்தி அது மட்டும் இல்லாம ஒரு கப்பல் இருந்தது அப்படின்னா ஸோ அதோட முன்பகுதியில் யானை குதிரை அன்னம் இந்த மாதிரியான வந்துட்டு வடிவம் வந்து இருக்கும் ஸோ இந்த வடிவத்தை வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா கரிமுக கரிமுக அம்பி பரிமுக அம்பி அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு சொல்கிறாங்க பறிமுக அம்பி கப்பல் வந்துட்டு தண்ணியிலே நிக்கிறதுனால அது சீக்கிரம் வந்து வீணா போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க சுண்ணாம்பு சணல் இதெல்லாம் வந்து கலந்து அரைச்சு அதில் எண்ணெயும் வந்து கலந்து கப்பலோட அடியில் வந்து பூசிட்டு வந்திருக்காங்க இந்த முறையை வந்துட்டு யார் பாராட்டினா அப்படின்னா இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்க போலோ அப்படிங்கிற கடற்பயணி அதை பார்த்து ரொம்ப வந்து வியந்து பாராட்டியிருக்கிறாரு அப்புறம் இரும்பு ஆணி எல்லாம் துரு பிடிச்சிரும் அப்படிங்கிறதுனால மரத்துலேயே ஆணி மாதிரி செஞ்சு அதை வந்து பயன்படுத்தி அந்த ஆணிகளை வந்து என்ன சொல்கிறாங்க அப்புடின்னா தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க தொகுதி அதாவது மரத்தினால் செய்யப்பட்ட ஆணி என்னன்னு பார்த்தீங்கன்னா தொகுதி தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கோங்க வெளிநாட்டுக்காரவங்க அதாவது ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்லாம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அது வந்து பழுது பார்க்கணும் ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பல்கள்லாம் ஐம்பது வருஷம் ஆனாலும் பழுது பார்க்கவே தேவையில்ல அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னா வாக்கர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் வந்து சொல்லியிருக்கிறார் அதுக்கு அடுத்து பாருங்கள் பாய்மர கப்பல்கள் பாய்மர கப்பல்களில் தமிழர்கள் பயன்படுத்திய பாய்மர கப்பல்களோட பெயரில் வந்து கொடுத்துருக்குறாங்க பெரிய பாய்மரம் திருக்கைத்தி பாய்மரம் கானா பாய்மரம் கோசு பாய்மரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் பயன்படுத்திய பாய்மர கப்பல்கள் அதே போல் அந்த பாய்மர கப்பல்களில் பயன்படுத்தின கயிறு அந்த பாயெல்லாம் வந்துட்டு ஏதாவது பழுது ஏற்படும் பொழுது அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மர பிசனை வந்து வச்சு அதை வந்து இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பரிவாடல் வந்து கூறுது அடுத்தது பாருங்கள் கப்பலின் உறுப்புகள் வந்து கொடுத்துருக்குறாங்க கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்ஸ்லாம் இருக்குது அதோட பேரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எறா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் எரா அப்படிங்கிறது வந்துட்டு அடிமரம் கப்பல் வந்து மிதக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட்டு போடுற அடிமரம் தான் வந்துட்டு எரா அதே போல் அதோட குறுக்கு மரத்தை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பருமல் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கப்பலை வந்துட்டு ஒரு திசையில் வந்து போக வைக்கிறதுக்கு திருப்பும் அது திருப்புறதுக்குலாம் வந்து உள்ள அந்த இது கருவியை வந்துட்டு சுக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கப்பலை ஒரே இடத்துல நிலையாக நிறுத்தி வைக்கிறதுக்கு நங்கூரம் வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த உறுப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா நங்கூரம் அதுக்கடுத்தது சமுக்கு அப்படிங்கிற ஒரு கருவியை கப்பலில் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத கப்பல் சாஸ்திரம் அப்படிங்கிற நூல் வந்து சொல்லுது குறிப்பிட்டிருக்கு அதில் கப்பல் சாஸ்திரம் அப்படிங்கிற நூலில் சமுக்கு அப்படிங்கிற ஒரு கருவியை பற்றி குறிப்பு இருக்குது இது சமுக்கு அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக கூட இருக்கலாம் ஸோ திசை மாணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க கப்பல் செலுத்துபவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாலுமி மீகாமன் மீகான் கப்பலோட்டி இந்த மாதிரியான பெயர்களில் வச்சு அழைச்சிருக்காங்க காத்தோட திசையை தகுந்த மாதிரி கப்பலை செலுத்துகிற முறையை தமிழர்கள் வந்து நல்லா வந்து தெரிஞ்சு வச்சிருந்துருக்காங்க ஸோ இந்த உண்மையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா புறப்பாடல் அடிகளில் வெண்ணிக் குயத்தியார் அப்படிங்கிறவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு இதன் மூலமாக நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்க முடியுது நெக்ஸ்ட் பாருங்க கலங்கரை விளக்கம் கடலில் போயிட்டு இருக்கிற கப்பலுக்கு துறைமுகம் இருக்கிற இடத்த வந்து காட்டுறதுக்காக அமைக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் இது வந்து ஒரு உயரமான கோபுரத்தோட உச்சியில ஒளி வீசுகிற விளக்கம் வந்து வச்சிருப்பாங்க அதாவது இப்போலாம் லைட் வந்து யூஸ் பண்ணுறாங்க முன்னாடி காலத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வந்து எரிய விட்டுருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதை வச்சு தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்து துறைமுகம் இருக்குது கரை இருக்குது அப்படிங்கிறத கடலில் வந்துட்டுருக்கிற கப்பலுக்கு தெரியறதுக்காக காட்டுறதுக்காக இதை வந்து அமைச்சிருக்கிறாங்க இதில் களம் அப்படிங்கிறது வந்து கப்பல் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க க களம் அப்படிங்கிறது கப்பல் கரைதல் அப்படிங்கிறது வந்து அழைத்தல் அதாவது கப்பலை அழைக்கும் விளக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறது கப்பலை அழைக்கும் விளக்கு பெரிய பெரிய கப்பல்லாம் வந்து துறைமுகத்துக்கு பக்கத்தில் வந்து வர முடியாது ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த மணல் திட்டத்தை வந்து மாட்டிக்கும் அதனால் பெரிய பெரிய கப்பலாக இருக்கிறதெல்லாம் துறைமுகத்துக்கு வராமல் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நிற்கும் ஸோ இப்படி இருக்கிற கப்பல் ஒரு தோணி மூலியமாக அதில் உள்ள பொருள் அதில் பொருள் கொண்டு வந்திருப்பாங்களே பெரிய கப்பலில் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கரைக்கு கொண்டு வரத்துக்காக சின்ன சின்ன தோணி மூலியமாக அந்த பொருள்களெலாம் எடுத்துகிட்டு கரைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த செய்தியை எந்த பாடல் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா புறநானூறு பாடல் மூலியமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியுது அந்த பாடலும் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறதுல சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க கடல் ஆமைகள்லாம் வந்து இனப்பெருக்கத்துக்காக என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கான தகுந்த இடத்த தேடி ரொம்ப தூரம் வந்துட்டு அதாவது கண்டம் வீட்டு கண்டம்லாம் அது வந்து டிராவல் பண்ணும் அந்த மாதிரி டிராவல் பண்ணி போகிற அந்த வழியை வந்து செயற்கைக்கோள் மூலியமாக வந்துட்டு ஆராய்ஞ்சு பார்க்கும் போது ஸோ அந்த வழியில் உள்ள நாடுகளுடனாம் வந்து தமிழர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொடர்பு வந்து வச்சுருக்கிறாங்க எப்படின்னா வந்து வணிக தொடர்பு வந்து வச்சுருந்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து வச்சு எப்படி ஸோ இதை வச்சு என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா பழந்தமிழர்கள்லாம் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி தான் கடல் பயணம் வந்து செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இருக்கு ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் தமிழர்கள் சீரிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது முன்னீர் வழக்கம் கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கான் சுக்கான் தான் அதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் டேஸ் என்று அழைக்கப்படும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் தொகுதிகள் தொகுதி தொகுதி அடுத்தது கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம் நங்கூரம் அடுத்தது பாருங்க இலைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணடை கண்ணடை நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்க எரா எரா அப்படிங்கிறது வந்து அடிமரம் பருமல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறுக்கு மரம் மீகாமன் அப்படிங்கிறவர் கப்பலை செலுத்துபவர் காந்த ஊசி அப்படிங்கிறது வந்து திசை காட்டும் கருவி சோ இதோட இந்த லெசன் வந்து ஓவராகுது you, friends. This is விஜய் ஃப்ரம் Dhruvam Academy.